அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து நான் வந்து மேலே வந்து ஹைட் வெயிட் போட்டிருக்கேன். ஸோ நேம் வைஸாக வந்து ஹைட் வெயிட் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ RAVI ரவி அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவியோட ஹைட் வந்து இங்கே வந்துருச்சு. அதே போல் RAM ராம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராமோட ஹைட் வந்துருச்சு. ராமோட வெயிட் வேணும்னா வெயிட்னு டைப் பண்ணணும்னா ராமோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபார்முலா வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவுக்கு நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டாவில் வந்து குறிப்பிட்ட ஒருத்தரோட டேட்டா வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒன்றும் சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கோம். ஸோ அந்த மாதிரி நேம் வந்து RAVI ரவி அப்படின்னு நான் டைப் பண்ணோடனே ரவியோட வெயிட் வந்து வந்துருச்சு. ஸோ ரவியோட ஹைட் வரணும்னா ஹைட்டு நான் இங்கே டைப் பண்ண உடனே ஸோ ரவியோட ஹைட் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா வந்து எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து வெயிட் டைப் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து ஹைட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து எங்கே அவுட்புட் ஆகணுமோ அங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன். கீழே வந்து வெயிட் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் அவுட்புட் வரணும் அப்படின்னா இங்கே ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் இண்டெக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த டேட்டா வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு மேட்ச் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நேம் செலக்ட் பண்ணுங்க. நேம் செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு, ஸோ நேம் வந்து என்ன நேம் வந்து அதில் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால நேமை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் கமா கொடுத்துட்டு அடுத்து வெயிட் ஹைட் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் வந்து கொடுக்கணும். MATCH மேட்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஹைட்டு வெயிட் என்ன டைப் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த காலமும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ கமா கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து என்ன இருக்கோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்காக இந்த காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஸோ கமா கொடுத்துட்டு ஜீரோ கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ட்ரு பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் மாதிரி ஒன்று வரும். பட் இருந்தாலும் எஸ் கொடுங்க. இப்போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95 வந்து வந்துருச்சு. ஸோ பாபுவோட வெயிட் வந்து 95 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. நான் வந்து இங்கே வந்து சிவா அப்படின்னு நான் டைப் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. நாங்கள் வெயிட்டுக்கு பதிலாக ஹைட்டு பார்த்தீங்கன்னா HEIGHT ஹைட்டுன்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சிவாவோட ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸ் மேட்ச் ஃபார்முலா வச்சு நம்ம இப்படி தான் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமான டேட்டாஸ் இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்மியான டேட்டாஸ் டெமோ காமிக்கிறதுக்காக கம்மியான டேட்டாஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஹியூஜ் டேட்டாஸ் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறவங்க ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். மறுபடியும் அடுத்த வீடியோ